இந்த வீடியோவுல இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கும் மார்க் ஆண்டனி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த படத்தை இயக்குனர் ஆதி ரவிச்சந்திரன் இயக்க நடிகர்களா விஷால் எஸ் ஜே சூர்யா ரித்வர்மா செல்வராகவன் சுனில் ரெடின் கிங்ஸ்லி ஒய்ஜி மகேந்திரன் நிகழ்கள் ரவி அப்படின்னு பலர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைன் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் கடந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட பேச முடியும்னு ஒரு டெலிபோனை கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு சயின்டிஸ்ட் அந்த டெலிபோன் நண்பர்களான விஷால் மற்றும் எஸ் ஜே சூர்யாவோட வாழ்க்கையில வந்து என்ன பாடுபடுத்த போகுது அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை இதுவும் ஒரு டைம் மெஷின் சம்பந்தமான கதை தான் ஆனா இதுக்கு முன்ன வந்த டைம் மெஷின் சம்பந்தமான படங்கள்ல அந்த காலத்துக்கு நேரடியாகவே போக முடியும் உதாரணத்துக்கு மாநாடு படத்தை சொல்லலாம் அங்க நடக்கிற தப்ப அங்கேயே நேரில் போய் சரி செய்ய முடியும் ஆனால் அந்த படத்துல கடந்த காலத்துல இருக்கவங்க கிட்ட ஃபோனில் பேச முடியுமே தவிர அங்க நேரா போக முடியாது அப்படி அந்த பயன்படுத்தி நடக்க இருக்க ஆபத்துக்களை சரி பண்ணலாம் இப்படி ஒரு மிக படமா எடுத்து காட்டியிருக்காரு இயக்குனர் லாஜிக் பாக்குறத தவிர்த்துட்டு இந்த படத்தை ஜாலியா பார்த்தா ஒரு மேஜிக்காவே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது இந்த படம் முக்கியமா இந்த படத்துல சிலரை குறிப்பிட்டு சொல்லணும்னா எஸ் ஜே சூர்யாவை தான் சொல்லணும் அடேங்கப்பா அவர் நடிப்பை வேற லெவல்ல கொண்டு போயிட்டார் சில இடங்கள்ல இவரோட நடிப்பு ரஜினிகாந்த் நடிச்ச நெற்றிக்கண் படத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்துது மத்தபடி சொல்லணும்னா கதாபாத்திரங்களின் தேர்வு படத்தோட மேக்கிங் பேக்ரவுண்ட் மியூசிக்னு எல்லாமே சூப்பரா தான் இருக்குது முதல்ல இருபது நிமிஷம் திரைக்கதையில கவனம் செலுத்தி இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் படம் என்ன பேசுறாங்க யார பத்தி பேசுறாங்க நிமிஷங்கள் தான் தலைய சுத்த வச்சிடுச்சு அப்புறம் அதுவே பழகிடுச்சுன்னு இல்லாம நல்ல காமெடியா ரசிக்க வைக்கும் படமா முடிச்சிருக்காங்க மொத்தத்துல இந்த படம் நட்புக்குள்ள உனக்கு நானும் எனக்கு நீயும் சலிச்சவன் இல்லன்னு சொல்லக்கூடிய ஒரு படமா இருக்கு